அம்மன் பணிவான வணக்கங்கள். அரிசி ஓம், ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம ஸ்ரீ பரமசிவன் எடுத்த 19 அவதாரங்களின் கதைகளை பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று ஸ்ரீ பரமசிவனின் 5வது அவதார கதையான ஸ்ரீ பிக்ஷாட்டன அவதார கதையை காணலாம். கதைக்குள் செல்லும் முன்னால், இதற்கு முன்னால் போட்ட 4 அவதார கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால்தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள், இன்றைய அவதார கதையான ஸ்ரீ பிக்ஷாட்டனரின் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். இந்த பிக்ஷாட்டன அவதாரத்தில் ஸ்ரீ பரமசிவன் அரசனும் ஆண்டியாகலாம் என்னும் மிகப்பெரிய தத்துவத்தை உணர்த்தியுள்ளார். அதாவது நாம் கண்டோம், காலவைரவ அவதாரத்தில் ஸ்ரீ பரமசிவன் பிரம்மரின் தலையை கொய்தார் என்று. அந்த தலை ஸ்ரீ பரமசிவனின் கையிலேயே கபாலமாக ஒட்டி கொண்டது. உடனே ஸ்ரீ பரமசிவன் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார். அது மட்டுமல்லாது, ஸ்ரீ பரமசிவன் உண்ணும் உணவெல்லாம் அந்த கபாலமே உண்டுவிட்டது. எனவே பரமசிவன் பிக்ஷை எடுக்கும் நிலை வரை வந்து விட்டார். இப்படி அவர் வீடு வீடாக சென்று பிக்ஷை எடுத்தால் அது முழுவதையும் அந்த கபாலம் உண்டு. அது மீதிதான் பரமசிவனுக்கு, அதாவது பிக்ஷாடனரான ஸ்ரீ பரமசிவனுக்கு கிடைக்கும். உடனே இவர் இப்படியே என்ன செய்வது என்று தெரியாமல் ஸ்ரீ பரமசிவன் அவ்வளவு பெரியவராக இருந்தார். கடைசியில் ஒரு பிக்ஷை, அதாவது ஒரு பிக்ஷவரியராக மாறிவிட்டார் இவர். இதுதான் ஸ்ரீ அரசரும் ஆண்டி ஆகலாம் என்று உணர்த்தியுள்ளார் இந்த இடத்தில்தான். அது மட்டுமல்லாது, ஸ்ரீ பரமசிவன் இப்படி தினமும் பிக்ஷை எடுக்கும் நிலையில், அது மட்டும் அல்லாது, பார்வதியும் உன் கணவன் என் கணவனின் தலையை கொய்ததால் நீ பூலோகத்தில் பிறப்பாயாக என்று சரஸ்வதியால் சாபம் பெற்று பிறந்திருந்தார். அவள் அன்னபூரணியாக உருவெடுத்த ஸ்ரீ பார்வதி தான் அது. இப்படி இவர் அன்னபூர்ணியான பார்வதி இல்லத்திற்கு வந்து பிச்சை கேட்டவுடன் பார்வதி அதை கவனித்தார். அது என்னவென்றால், அந்த கபாலம் நாம் போடும் உணவெல்லாம் சாப்பிட்டு விடுகிறதே என்று. உடனே அவர் என்ன செய்தார் என்றால், அந்த அரிசி துவள்களை அப்படியே கொட்டி கொண்டே சென்றார். அந்த சுவையில் அந்த கபாலமும் அப்படியே சென்றது. மறுபடியும் ஒட்டி கொள்ளும் முன் ஸ்ரீ பரமசிவன் தன் கையை மூடிவிட்டார். அதனால் கபாலம் கீழே விழுந்து உடைந்து விட்டது. இப்படிதான் ஸ்ரீ பிக்ஷாட்டனரின் கதை நடந்தது. இப்படிப்பட்ட இந்த பிக்ஷாடனரின் கதையை நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிகிவோம். ஓம் நம சிவாய. நன்றி.